ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று ஃபுல்லாக வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி வந்து ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து லெவல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது, இப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம நேற்று பார்த்தோம். சரி, ஓகே, இதெல்லாம் ஃபைன். நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணுறோம் சரி. நம்மளுக்கு வந்து இன்கம் அதான மெயின், எப்படி இன்கம் வருது அப்படின்ட்டு தெரியணும்ல. அதே மாதிரி வந்து இப்போ நான் வந்து நான் பிளான் சொல்லும்போது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இதில் வந்து ஒர்க்கிங் ஸ்லாட்டும் இருக்குது, நான் ஒர்க்கிங் இருக்குது. ஒர்க் பண்ணாலும் காசு வரும், ஒர்க் பண்ணலனாலும் காசு வரும். ஸோ வந்து ஒர்க்கிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது காசு எப்படி வருது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதேமாதிரி ஒர்க் பண்ணலன்னா எப்படி காசு வரும் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய பேர் ஹரி பிரசாத். இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க, நம்ம எப்படி வந்து அந்த நான் ஒர்க்கிங் இன்கம் எப்படின்ட்டு பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து டி ஆப்ஸ்குள்ளே போகிறேன். நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால நான் உள்ளே போகிறேன். சரி, ஃபஸ்ட் வந்து நான் ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன், ஏன்னா அங்கே வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு காட்ட வேண்டியது இருக்குது. சரிங்க, ஓகே, ஹோம் பேஜில் வந்துட்டேன். இது வந்து என்னோடய ஸ்லாட்ஸ், மொத்தம் பார்த்திங்கன்னா 4 ஸ்லாட்ஸு. ஆனால் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வாங்கும்போது 3 ஸ்லாட்ஸ் தான் நான் வாங்கினேன். 3 ஸ்லாட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு $5, ரெண்டாவது 10, மூணாவது 20. மொத்தம் 35 USDT தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்ட் பண்ணி 3 ஸ்லாட்ஸ் வாங்கினேன். உங்களுக்கு வேணால் நான் எப்போ வாங்கினதை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறது பாருங்கள், ஆக்டிவேட்டட் ரெஃபரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போ பண்ணேன்னா ஒரு 11 டேஸ்க்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ணேன். ஆக்டிவேட் பண்ணி 3 லெவல் வாங்கினேன். சரிங்களா, 3 லெவல் வாங்கினேன். ஆனால் வாங்கிட்டு யாருமே ரெஃபர் பண்ணலை. அது யாருமே ரெஃபர் பண்ணலைன்றதை எங்கே போய் காட்டணுன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ரெஃபரல் இருக்குங்களா, ரெஃபரல் இருக்குது, அதில் ப்ரிவ்யூ இருக்குது. இப்போ நான் அந்த ப்ரிவ்யூ கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும், நீங்கள் எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். இப்போ நான் யாருமே ரெஃபர் பண்ணலை. ஸோ நான் ஜாயின் பண்ணி ஒரு 10 நாள் ஆகுது, யாரையும் ரெஃபர் பண்ணல. நான் இன்வெஸ்ட் பண்ணது $35, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஸ்லாட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு, இது எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆகிருக்குது. ஆட்டோ ஃபில் ஆகி பார்த்தீங்கன்னா ஏபி ஆட்டோ ஃபில், அது எனக்கு நம்மளுக்கு ஒன்றும் வராது. பாருங்கள், சிடிஇ இது மூணுமே ஆட்டோ ஃபில், சிடிஇ மூணுமே ஆட்டோ ஃபில்னால் $5, $5, $5, $15 எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேருந்தே வந்திருக்கு. சரி, செகண்ட் ஸ்லாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்லாட்டு ஆல்ரெடி ஃபில் ஆகி அதுலேருந்து எனக்கு காசு வந்துட்டு ஃபஸ்ட்டு சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு சைக்கிள் முடிஞ்சிச்சுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ஃபில் ஆகிடுச்சு, சிடிஇ எஃப் ஃபில் ஆகிட்டு இது ஒரு சைக்கிள், அது முடிச்சுட்டு செகண்ட் சைக்கிளில் மறுபடியும் ஏல ஃபில் ஆகிருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா Level 3 S3 ஸ்லாட் வந்து ஒர்க்கிங் ஸ்லாட். இது உங்களுக்கு சும்மாலாம் வந்து ஃபில் ஆகாது, இது ஒர்க் பண்ணணும், நம்ம ரெஃபரல் கொண்டு வந்தால் தான் இது ஃபில் ஆகும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இது ஃபில் ஆகாதுன்ட்டு. சரி, ஓகே, அது நம்ம ஓரமாக வைப்போம். Level 4 பாருங்கள், Level 4 வந்து ஒர்க்கிங் ப்ளஸ் நான் ஒர்க்கிங். Level 4லேயும் ஏ ஃபில் ஆகிருக்குது. இப்போ வந்து இந்த பி ஃபில் ஆகிட்டு இந்த சி ஃபில் ஆச்சுன்னா இதுலேருந்து எனக்கு ஒரு $40 வரும். ஓகேங்களா. சரி, இப்போ எனக்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து எனக்கு ஒரு $15 வந்துச்சு. செகண்ட் லெவல்லேருந்து ஒரு $30 வந்துச்சு. தேர்ட் லெவல்லேருந்து ஆப்வியஸ் எதுவும் வராது, ஏன்னா அது வந்து இது ஒர்க் பண்ணலை. ஸோ இந்த அந்த வந்த காசை வச்சு கூட ஒரு $10 போட்டு 4வது ஸ்டார்ட்டை நான் ஆக்டிவேட் பண்ணேன். ஸோ அது வந்து என்றைக்கு பண்ணேன்றது பார்த்திங்கன்னா ஓமில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெவல் இன்னைக்கு 4 நாளுக்கு முன்னாடி ஃபோர்த் லெவல் நான் இன்வெஸ்ட் பண்ணது 35. எனக்கு அதிலோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு வந்துடுச்சு, $40 வந்துச்சு. ஸோ அந்த $40 வச்சு என்ன பண்ண, 4வது ஸ்லாட்டு வாங்கினேன். 4வது ஸ்லாட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபில் ஆகி எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமும் ஒரு 15, ஆல்ரெடி எனக்கு 3 இருந்துச்சு, அதனால அதை விட்டுடலாம். $17, $15 அடுத்தது ஆட்டோ ஃபில் ஆகி எனக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் மெட்டாஃபோர்ஸ், பவர் ஆஃப் ஃபோர்ஸ் வித் நான் ஒர்க்கிங். ஸோ நம்மளுக்கு ஸ்பில் ஓவர் இன்னும் அதிகமாகணும்னா நீங்கள் வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்லாட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அடுத்த விஷயம் எந்த டீமில் வரன்றத ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எந்த டீமில் நம்ம வரோம், நல்ல ஒர்க்கிங் டீம், நல்ல வைப்ரண்ட் டீமில் நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த நான் ஒர்க்கிங் இன்கம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டீமில் ஜாயின் பண்ணுங்கள், நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறோம், பெரிய லெவலுக்கு போகலாம், நல்லா இன்கம் பண்ணலாம். ஆல்ரெடி நான் போட்ட இன்கம்மு, ஐ மீன் போட்ட இன்வெஸ்டட் அமௌண்ட்டும் ஆல்ரெடி வந்துடுச்சு, வந்தது தான் நான் வந்து அடுத்த ஸ்லாட் வாங்கியிருக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது நம்மளோட இன்கம்மை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு மீதி வரதெல்லாமே ப்ராஃபிட் தான். நம்ம நிறைய காசுலாம் போட போகிறதுல மேக்ஸிமம் ஒரு $155, $165 வச்சுப்போம், $165 எவ்வளோன்னா 5 ஸ்லாட்டு வாங்கிறதுக்கு. அது இல்லாமல் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டேபிள் ஃபோர்ஸ் காயினும் 85 காயின் வந்துடுச்சு. நான் போட்டது 35 ப்ளஸ்ஸு வந்து அந்த அப்கிரேட் பண்ணதுனால மொத்தமாக சேர்த்து 85க்கு உண்டான 40 ப்ளஸ்ஸு 40. ஸோ 45 கிட்ட ஸ்டேபிள் காயின், 85 கிட்ட ஸ்டேபிள் காயின் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணுங்கள், நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறோம். இப்போ சீக்கிரமாக நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அப்புறம் லான்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டே $10, செகண்ட் ஸ்லாட்டு $20, தேர்ட் ஸ்லாட்டு $40, அந்த மாதிரி போகும். ஸோ ஹரி அப் கைஸ், சீக்கிரமாக உள்ளே வாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.